கல்முனை தமிழ் பிரதேச செயலகம், அதேபோன்று கிழக்கு மாகாணத்தில் அரசினுடைய ஆக்கிரமிப்புகள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதனுடைய பின்புலன்கள் எப்படி இருக்கின்றது? தற்போதைய சூழ்நிலையில் அரசு தரப்பில் பல மாற்றங்கள் ஈடுபடுவதாகவும், மாற்றங்களோடு மக்கள் மாற்றங்களையும் வேலைவாய்ப்புகளையும் விரும்புவதான கருத்துக்களும் மேலோங்குகின்றது. இந்த சூழ்நிலையில் உண்மையில் கிழக்கு மாகாணம் குறிப்பாக எப்படியான மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள்? அரசினுடைய செயற்பாடுகள், தமிழ் பிரதேச செயலகம் கல்முனையில் இருக்கக்கூடிய அதனுடைய அதிகாரங்கள் தொடர்பிலான தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் தொடர்பில் அந்த விடயங்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களை உண்மைகள் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறுபட்ட நில ஆக்கிரமிப்புகள் நடப்பதாக அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரமுகர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு செயற்பாடும் நடைபெறவில்லை, அபிவிருத்தி சீராக நடைபெறுகிறது என்று அரசு தரப்பின் இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர், அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் கள நிலவரம் எப்படி இருக்கின்றது? உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டபடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், நன்றாக தெரிய வேண்டும், ஏறாவூர் பற்றி பிரதேசத்திற்குட்பட்ட மயிலத்தமடு மாதவன என்று சொல்லப்படுகின்ற பூட்டன் பரம்பரை வரைக்கும் பண்ணையாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை வளர்த்து வந்த பிரதேசம். உங்களுக்கு தெரியும், 7000-8000 மேற்பட்ட ஏக்கர் காணிகள் சோழன் செய்கி என்ற அடிப்படையில் கவர்னர், அதாவது அனுராதா ஜஹம்பத் அவருடைய இணைப்பின் பேரில் சிங்கள மக்களை வெளி மாவட்டங்களில் இருந்து குடியேற்றியிருந்தார். அதனை சொல்றார், 3 மாதம் 4 மாதத்துக்கு அவர்கள் ஒரு போக பயிரை செய்துவிட்டு வருவதற்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. அதில் இருக்கின்றவர்கள் பேட்டியின் போதும் கூட சொன்னார்கள், கடந்த காலத்தில் பிள்ளையான் அவர்கள் கூட எங்களுக்கு இந்த இடத்தில் குடி அமர்வதற்கு எங்களுக்கு இடம் தந்திருந்தார். பிள்ளையான் மாத்தையா கிவா மே பிரதேச வில அப்பி இந்த புலவன் கேலா கிவாண்டு என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இப்படி எல்லாம் யார் குறிப்பிட்டது இந்த தகவலை? அந்த குடியேற்ற வாசியாக இருந்த சிங்களவர் ஒருவர் பேட்டியின் போது சொல்லியிருந்தார், அந்த பிள்ளையான் கூட எங்களுக்கு அந்த இடத்துல குடியமர்வதற்கு வழி விட்டவர் என்று சொல்லி 2015 முற்பட்ட காலத்துல தங்களுக்கு உதவி இருந்தார் என்ற கருத்தினை ஒளிநாடாவிற்கூடாக பதிவு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த அடிப்படையில 7000-8000 ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் பண்ணையாளர்கள் பண்ணை விலங்குகள், அதாவது தங்களுடைய கால்நடைகளை கூட சூட்டு மூலமாகவும் அல்லது வெட்டு குத்துகள் மூலமாகவும் இழந்த நிலையில் அவர்களும் அடிவாங்கி மரத்தில் கட்டி அடிவாங்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் செய்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவ்வாறு துரத்தப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், மட்டக்களப்பின் எல்லைப்புறத்திலிருந்து குடியேறுவதாக இருந்தால் அங்கிருக்கின்ற கால்நடை வளர்ப்பாளர்களை துரத்த வேண்டும். அவர்கள் தான் ஒரு சாட்சியங்களாகவும் எல்லையில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானிப்பாளர்களாகவும் இருக்கின்றபடியால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது மட்டுமல்லாமல் காணிகளையும் அபகரித்துக் கொண்டு அந்த தமிழ் எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களையும் அடித்து கலைத்தார்கள். இந்த விடயம் வெளிப்படையாக தெரிந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட பிள்ளையானிடம் உடனடியாக தீர்மானம் ஒன்று எடுத்து அவர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக சாணக்கியன், கோவிந்தன், கருணாகரன் போன்றவர்கள் வினவிய போது அவர் அந்த தீர்மானம் எடுப்பதற்கு தன்னை மாட்டிவிட்டு போகின்றீர்களா, என்னை மாட்டி விடாதீர்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசுகின்றார். ஆகவே அரசாங்கத்தில் மாட்டுப்படாமல் தாங்கள் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அண்மையில் ஒரு முக்கியமான விடயம், இந்த ஏறாவூர் பற்றி பிரதேச செயலக பிரிவில் ஈரளக்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராம சேவையாளர் பிரிவு இருக்கின்றது. இந்த ஈரளக்குளம் அந்த இடத்தில் அழியா ஓடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. அழியா ஓடையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொப்பிக்கல் காட்டு பிரதேசத்தில் மேற்கு புறம், அதாவது டோரா போரா கவர்மலை இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இப்போது அங்கு பௌத்த கலாசார படிமங்கள் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் ஒரு பௌத்த மத்திய நிலையத்தை ஆக்குவதற்கான செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றார்கள். இதிலும் கூட இந்த ஆளுநர் அவருடைய ஒரு குழுவும் அதனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 16 உந்துருளி மூலமாக கடந்த
20ஆம் தேதி கடந்த 20ஆம் தேதி அவர்கள் அங்கு சென்று இருக்கின்றார்கள். அதில் பல்வேறுபட்ட மகாவலி அதிகார சபையைச் சேர்ந்த அதிகாரிகள், செங்கடி பிரதேச செயலாளர் மற்றும் வாட்டர் போர்ட் அமைப்போடு சம்பந்தப்பட்ட அதிகாரி, ஆர்டிஏ ஆர்டிடி என்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டை சேர்ந்த அதிகாரிகள் என்று பலர் அங்கு சென்று இருக்கின்றார்கள். சென்று அந்த இடத்தில் அவர்கள் இப்போது ஒரு பௌத்த மத்திய நிலையத்தை ஆக்குவதற்கான செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றார்கள். என்னவென்றால், அந்த பிரதேசத்திற்கு எவரும் போகக்கூடாது. படையினர் பிரசன்னத்துடன் அவர்கள் செல்கின்றார்கள். 4-5 பிக்குமார்கள் வருகின்றார்கள். அந்த இடத்தில் எமது விவசாயிகள் செல்லக்கூடிய வாய்ப்பும் கூட மறுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அல்லது 1.5 மாத காலமாக அந்த பிரதேசத்தில் அவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முக்கியமாக அந்த தொப்பிக்கல் காடு என்ற பிரதேசம் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் போராட்டத்தில் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக காணப்பட்டது. அந்த இடத்தில் இப்போது எந்தெந்த இடத்தில் அப்படியான போராட்டங்களுக்குரிய மையஸ்தானங்கள் கேந்திர நிலையங்கள் இருக்கின்றதோ அந்த இடங்களை ஏதோ ஒரு கதையை கூறி அந்த பிரதேசத்தை தன்னகப்படுத்துகின்ற கையகப்படுத்துகின்ற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் நடைபெறுகின்ற போது இந்த இராஜாங்க அமைச்சர் மற்றும் இந்த அபிவிருத்தி குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இருவரும் இந்த விடயங்களை பாராமுகமாக இருக்கின்றார்கள். அதை பற்றி யாரும் வினாவினால் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அபிவிருத்திக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள், எங்களிடம் கேட்காதீர்கள், அது உரிமையை பற்றி பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம். உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கணிசமான வாக்குகளை பெற்றுத்தான் இருவரும் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள். உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிலம் அழிந்தாலும் பரவாயில்லை, அபிவிருத்தி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தானே அவர்களை தெரிவு செய்தார்கள் என்கின்ற கருத்தினை நீங்களே கூறுகின்றீர்கள். அப்படி என்று சொன்னால் இப்படி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் கூறுகின்ற பதில் ஒரு வகையில் தகுமாகத்தானே இருக்கும். உண்மையில் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமும், நீங்கள் சொன்ன அவர்கள் கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்றார்கள் என்று சொல்லுகின்ற விடயத்திலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது. எப்படி அந்த விருப்பு வாக்குகள் பெறப்பட்டது, எவ்வாறு அந்த விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்டது என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றது. இருந்தாலும் அதனை நாங்கள் ஒரு கருத்துக்காக கதையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மையில் வாக்களிக்கின்ற போது பணம் பானம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கைலஞ்சம், கையூட்டுகள் மற்றும் இந்த மதுசாரம் இவற்றை கொடுத்து வாக்கு பெற்றுக் கொள்ளுகின்ற அல்லது வாக்குகளை கொள்வனவு செய்கின்ற ஒரு கலாச்சாரம் ஒன்றும் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் அவ்வாறு செய்தவர்கள் இப்போது உதாரணமா உங்களுக்கு தெரியும், இந்த கல்குடா தொகுதியில் தான் பேத்தாளை என்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர் தான் பிள்ளையானவர்கள். அந்த இடத்தில் தான் இப்போது இந்த நில அபகரிப்புகளும் இந்த கலாச்சார துன்பங்கள் சார்ந்த அபகரிப்புகளும் கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பிரதேசம் பக்கம் பார்ப்பதையே அல்லது தலை வைத்து படுப்பதையே மறந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்றால், தாங்கள் இதில் ஒதுங்கி இருக்க வேண்டும், அரசாங்கம் என்ன சொல்லுகின்றதோ, அரசாங்கத்தின குற்றவியல்களை செய்கின்ற பணியாட்கள் போன்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய அவர்கள் அந்த பிரதேசத்தை காத்து கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் கூட அவர்கள் போராட்ட காலத்தில் கூட தங்களது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகவும் காப்பரனாக இருந்த பிரதேசங்கள் எல்லாம் இவை இப்போது கையை விட்டு அகன்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அதில் செல்லாமல் தங்களுக்கு அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தங்களை மிகவும் பேராபிமானிகள் என்று நினைப்பார்கள் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். அதே போன்று வாக்களித்த மக்களை பொறுத்த மட்டிலும் இப்போது அந்த பண்ணை ஆட்கள் கூட, அதில் கூட சிலர் வாக்களித்தவர்கள் இருக்கலாம், அவர்களும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு போக்கித்தான் நாங்கள் வாக்களித்தோம், இந்த அபிவிருத்தி உரிமையை விட்டு அபிவிருத்தியை பெறுவது என்பது கண்ணை விட்டுவிட்டு ஓவியம் பெறுகின்ற ஒரு செயல்பாடு என்ற அடிப்படையில் இப்போது நோக்க தலைப்பட்டு இருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பு வறுமையில் மக்களை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பு தருகின்றோம் அல்லது உங்களுக்கு வேறு சலுகைகளை தருகின்றோம் என்று மக்களை பேரம் பேசுகின்ற ஒரு விதமான அழுத்தமான அரசியல் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் பார்க்கின்ற போது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், மக்கள் இப்போது உணர தலைப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று உணர தலைப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற நீங்கள் கூட கேள்வியில் அது முக்கியமான இடமாக இருக்கும் நினைக்கின்றேன். இந்த பிரதேசத்தை கூட ஆட்சிக்கு வந்து 3 நாட்களில் பெற்று தருவோம் என்ற கருத்தினை ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது 3 நாட்கள் கடந்து, எத்தனையோ மாதங்கள் கடந்து, வருடங்களும் கடந்து போய் இருக்கின்றது. அதை பற்றி பேசுவதற்கு இவர்கள் பயப்படுகின்றார்கள். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும், கர்ணா அவர்களும் கூட இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தை செயலகத்தை பெற்று அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு ஆசனம் இழந்தமைக்கான பிரதான காரணமாக கருணாவினுடைய பிரதான தேர்தல் கோஷமாகவும் தமிழ் பிரதேச செயலகம் இருந்திருந்தது. நிச்சயமாக உண்மையில் கருணாவ தான்
வாக்களை பெற்று வென்றால் அல்லது அரசாங்கம் வெற்றி பெற்றால் கல்முனை பிரதேச செயலகத்தை மிகவும் ஒரு சாதாரணமாக நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்ற ஒருவர் இப்போது மக்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அவரும் உடங்கி போயிருக்கின்றார். ஆகவே நீங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும், எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறுவது, எப்படியாவது வாக்குகளை பெற்றுக் கொள்வது, அதன் பின்னர் மக்களை ஏமாற்றி பிழைப்பது என்பதுதான் இவர்களுடைய தாரக மந்திரமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மக்கள் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது அரசாங்கம் எதை செய்தாலும் தடுக்க முடியாத திராணியற்றவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், ஹரிஸ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும், அவர் இந்த 20வது திருத்தத்திற்கு 6-7 முஸ்லிம்கள் கையெழுத்துகின்ற போது அவர்கள் கொடுத்திருக்கின்ற நிபந்தனை என்பது இந்த விடயம்தான். தமிழர்களுக்கு ஒரு சாதகமாக அமைகின்ற நிர்வாக பரவலாக்கல் மூலமாக அவர்கள் அதிகாரத்தை பெற்று அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கும் எடுக்கின்ற முயற்சியை தடுப்பதற்கு கூட இவர்கள் 20வது திருத்தத்துக்கு கை வைத்திருக்கின்றார்கள். இப்போதும் கூட இந்த போர்ட் சிட்டி என்கின்ற துறைமுக நகரம் சம்பந்தமான விடயத்திலும் கூட இவர்கள் அந்த சாதாரணமாக தமிழர்களுக்கு கிடைக்க போகின்ற அந்த உங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் குறைத்து விட்டால் அவர்கள் அதற்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் இப்போது இந்த சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு இருக்கின்றது. எனவே இவர்கள் தமிழ் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த அரசாங்கம் பொதுஜன பிரமுன அரசாங்கம் தமிழ் பேசுகின்ற எல்லா இனத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கின்றது. அது தமிழர் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை, இரண்டு இனங்களையும் பாதிப்பு செய்வதோடு அது நிற்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுக்கு கிடைக்க போகின்ற அற்ப சொற்பமான சிறு விடயங்களை தடுத்து தன்னுடைய சுயலாப அரசியலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஹரிஸ் அவர்கள் செயற்படுவது என்பது தமிழ் மக்களின் மனங்களில் மீண்டும் அவர் அழியாத வடுக்களை அல்லது காயங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே தமிழ் பேசுகின்ற இனம் தங்களுக்குள் ஒற்றுமையாக இன்னமொரு விடயம் இருக்கின்றது ஐயா. அதாவது நீங்கள் பாருங்கள், கடந்த தேர்தல் காலங்களில் நீங்கள் குறிப்பிட்ட அதாவது முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய கைகள், அதாவது அவர்கள் எந்த ஒரு செயற்பாடு தமிழ் பிரதேசங்களில் நாங்கள் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துவோம் என்று உங்களுடைய மாவட்டங்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் இதனை கவனிப்பாமல் இருப்பதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம், நீங்கள் ஆதரவு வழங்கிய நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் நீங்கள் இதே விமர்சனத்தை குறிப்பிட்டீர்கள், இன்றும் குறிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் அரசியல் தலைமைகளுக்கான செல்வாக்கு இன்றும் குறைந்த அளவில்லை, அவர்கள் அரசியலில் கோலோச்சுகின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். நிச்சயமா நீங்க சொல்லுகின்ற விடயத்தில் நான் சற்று முரண்படுகின்றேன். முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் செல்வதாக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இன்று கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் அவரும் அவருடைய சகோதரரும் அர்த்தராத்திரியில் 3 மணியில் கைது செய்யப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே முஸ்லிம் தலைவர்களை, முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றும் பேசாமல் மௌனிகளாக இருந்து கொண்டு தலையாட்டக்கூடியவர்கள், கையுயர்த்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் சின்ன சின்ன சலுகைகளை கிள்ளி கிள்ளி போடுகின்றார்கள். அது தவிர பேரம் பேசி அரசியல் செய்யக்கூடியவர்கள், துணிந்திருந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், ஆசாத் சாலி போன்றவர்கள் அல்லது ரிசார்ட் பதியுதீன் போன்றவர்கள், தட்டி கேட்டு அரசியல் செய்யக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மரிக்கார் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை அவர்கள் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எவ்வாறு உள்ளுக்கு தள்ளுவது என்ற அடிப்படையில் பார்க்கின்றார்களே ஒழிய மத்திய முஸ்லிம்கள் அது சிறு சிறு சலுகைகளுக்காக கை உயர்த்தக்கூடியவர்கள் யார் என்று அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கொடு, சிறு சிறிய பிள்ளைகளுக்கு இந்த இனிப்பு கொடுப்பது போன்று சின்ன சின்ன சலுகைகளை கொடுத்து தங்களுடைய கையாட்களாக வைத்திருக்க பார்க்கின்றார்கள். மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த தமிழ் பேசும் இனங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இனத்தை பிரித்தாளுவதற்கு இந்த சின்ன பிள்ளைத்தனமான சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாமல் தரம் குறைத்து விட்டால் 6-7 முஸ்லீம்கள் எங்களுக்கு கையுயர்த்துவார்கள் என்ற அடிப்படையில் இவர்களை ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த சிறிய விடயம் போதும், நாங்களுக்கு அடுத்த முறை தேர்தலில் வாக்கு பெற்று எம்பியாக 5 வருஷம் கோலச்சுவதற்கு போதும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். எனவே நான் சொல்லக்கூடியது என்று சொன்னால், முஸ்லீம் தலைவர்களும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் மக்களும் நினைக்க வேண்டும், கடந்த காலத்தில் உங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கின்ற விடயத்தில் நீங்கள் எவ்வளவோ 20வது திருத்தத்துக்கு கை வைத்தியும் கூட அவர்கள் அதனை செய்தற்கு தயாராக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் கூட நாங்கள் எங்களுடைய P2P போராட்டத்தில் கூட எங்களுடைய அந்த 10 அம்ச கோரிக்கைகளில் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இந்த ஜனாசாக்களை
எரிக்கக்கூடாது, நல்லடக்கம் செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோஷம் எழுப்பி வந்தோம். எங்களோடு பல முஸ்லிம் சகோதரர்களும் இணைந்து கோஷம் எழுப்பி வந்தார்கள். அப்படியெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு பகுதியினர் இருக்கின்ற போது, சின்ன சின்ன சலுகைகளுக்காக விலை போகின்ற சில சில தலைவர்கள் இருப்பதை பார்க்கின்ற போது வேதனையாக இருக்கின்றது. உங்களை எந்த அளவுக்கு ஏமாற்றுகின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் அவர்களுடைய கையாட்களாக செயல்படுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். குறிப்பாக 20வது திருத்தம் வந்ததன் பின்னர் உண்மையில் எவ்வளவு தூரம் எங்களுடைய உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றது, அடக்குமுறை செலுத்தப்படுகின்றது என்பதை பற்றி அறியாமல் இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரம் குறைத்துவிட்டு என்னுடைய தனிப்பட்ட அரசியலை அங்கு பார்க்கலாம், வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதெல்லாம் உண்மையில் நீங்கள் சார்ந்த முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுவதோடு தமிழ் மகத்துவம் தமிழ் மக்களோடு தீராத பழியை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மைகள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தற்பொழுது கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் மிகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.